ஹாய் நண்பா, இன்னைக்கு டேவோட ஃபோர்த்து ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சு கேஎஃப்சிசி கரிச்சிபாளையம் அணியினருக்கும் இசிசி எடையப்பட்டி அணியினருக்கும் பவுலிங் எண்ட்ல கணேஷ் இந்த போட்டிக்கும் மூணு ஓவரு கம்பல்சரி, மூணு பவுலர் யூஸ் பண்ணோம். கேஎஃப்சிசி அணிக்காக பிரபு மற்றும் கோகுல், ஆடுமுனையில் பிரபு, ஆடாமுனையில் கோகுல். ஃபஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஒன்று, பாலை உள்ள குத்தி வெளியே திருப்புறாரு, டாட் பால். செகண்ட் ஒன்று ஸ்லோயர் ஒன்று, திரும்ப அழகாக லெக் சைடில் தட்டி விட்டு ஓடிருக்காரு. குட் ஸ்டாப் ஃபீல்டர்கிட்ட சிங்கிள். தேர்ட் ஒன் ஆஃப் சைடில் அரைஞ்சிருக்காரு, அங்கே பெரிய கேப்பு, பவுண்டரி. அவரோட பேட்டில் இருந்து முதல் பவுண்டரியை பார்க்குறோம். லாஸ்ட் த்ரீ மோர் ஷாட். ஒரு ஃபீல்டர் இருக்காரு, இருந்தால ஒரு லைன்ல இருந்தாரு, ஒரு மூணு ஸ்டெப் முன்னாடி இருந்தா அந்த கேட்ச் எடுத்துக்கலாம். சிங்கிள். லாஸ்ட் டூ மோர். ஒரு எட்ஜ் லெக்ல போட்ட பால, லெக்ல அடிக்காம ஆப்ல அடிச்சிருக்காரு, ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஷாட். ஒரு ஸ்லோயர் ஒன்னா அப்படியே தூக்கி வெளியே போட்டிருக்காரு. ஆறு அவரோட பேட்ல வந்து முதல் ஆறு பதிவு பண்றாரு கோகுல். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, விக்கெட் எதை லூஸ் பண்ணாமல் 13 ரன் அடித்து விளையாண்டுருக்காங்க கேஎஃப்சிசி கரிச்சிபாளையம். பவுலிங் எண்டில் பிரகாஷ், ஒரு குட்டி பையன், பாலை உள்ளே குத்தி வெளியே திருப்பினார், ஒயர்லைனுக்கு வெளியே வந்திருக்கு. ஒய்டு பால், ஒய்டு ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால், லெக்கில் போட்ட பால், ஒய்டு பேக் டு பேக் ரெண்டு ஒய்டு போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால், ஸ்லோயர் ஒன்று, ஃபீல்டர் கையிலேயே போயிருக்கு. சிங்கிள். குட் த்ரோ. செகண்ட் ஒன் ஷாட் ஆஃப் சைடில், ஒன் பவுன்ஸ், பவுண்டரி. ஃபீல்டர் நிக்க வச்சு போடுறதா, அது கேட்ச் ஆயிருக்கும். தேர்ட் ஒன் ஷாட், லெக்ல போட்ட பால அப்படியே தூக்கி வெளியே போட்டிருக்காரு. ஆறு அவரோட பேட்ல இருந்து ரெண்டாவது ஆறை பார்க்குறோம். குத்து நேரத்துல இருந்து பவுன்ஸ் இல்ல, பால்ல ஒயர் லைன் உரசி போட்டிருக்காரு, டாட் பால். லாஸ்ட் டூ மோர், ஸ்லோயர் ஒன்னு, ஃபீல்டர் கையிலே போயிருக்கு, நல்ல டேக்கன். ஃபீல்டர் மோவனிட்டு இருந்து போன பால் சிக்ஸ் கொடுத்து அடுத்த பால் டாட் போட்டு அதே பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல பவுலிங் பிரகாஷ். ஒரு குட்டி பையன், அவருக்கு பார்த்தீங்கன்னா வயசு என்ன, ஒரு 10 to 12 உள்ளதான் இருக்கும். கேஎஃப்சிசி அணிக்காக ஒன் டவுனில் உள்ள வளர்ந்துருக்காரு பிரசாந்த். லாஸ்ட் ஒன் ஒரு அரைகுழி, ஒரு அவுட் சைட் வச்சு ஈஸி டேகனு, அதை மிஸ் பண்ணிட்டாரு. நல்ல லைஃபு, நல்ல பவுலிங்கு, டாட் பால். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி 26 ரன் அடித்து விளையாண்டுருக்காங்க கேஎஃப்சிசி கரிச்சிபாளையம். பவுலிங் எண்டில் சச்சின் வந்திருக்காரு, அவருக்கான முதல் ஓவர், அணிக்கான இறுதி ஓவர். சச்சினை பேட்டிங்கில் பார்த்துருக்கோம், ஃபஸ்ட் டைம் பவுலிங்கில் பார்க்குறோம். ஃபஸ்ட் ஒன் பாலை வெளியே குத்தி உள்ளே திருப்புறாரு, டாட் பால். செகண்ட் ஒன் ஏருக்கு நேராக அடிச்சிருக்காரு, பவுலர் எடுத்திருந்தா ஒரு சிங்கிளை தடுத்துருக்கலாம். சிங்கிள். தேர்ட் ஒன் ஒரு அரைக்குள்ளியா அப்படியே தூக்கி வெளியே போட்டிருக்காரு. ஆறு பிரசாந்த் பேட்ல இருந்து முதல் ஆறை பாக்குறோம். லாஸ்ட் த்ரீ மோர், மறுபடியும் ஒரு அரைக்குழி, ஆப் சைட்ல அரைஞ்சிருக்காரு, ஹைட் போயிருக்க, டிஸ்டன்ஸ் போகல, நல்ல டேக்கன். ஃபர்ஸ்ட் பால சிக்ஸ் கொடுத்து அடுத்த பேட்ஸ்மேன விட விக்கெட்ட அடுத்த பாலையும் எடுத்திருக்காரு. நல்ல கம்பேக்கு பவுலர் சச்சின் இருந்து. செகண்ட் டவுன்ல கேஎஃப்சிசி அணிக்காக உள்ள வந்துட்டு இருக்காரு வெற்றி. லாஸ்ட் டூ மோர், ஸ்லோயர் ஒன்று, லெக்கில் அடிக்க பார்த்தாரு, பேட்டில் சரியான கனெக்ட் இல்லை, கீப்பரே ஓடி எடுத்திருக்காரு. சிங்கிள். லாஸ்ட் ஒன் அவுட் ஃபீல்ட் பாஸ்டா இருக்கு, ரெண்டு ஃபீல்டர் போனாங்க. லோ பால் பவுண்டரி. ஃபர்ஸ்ட் அஞ்சு பால் நல்லா போட்டிருந்தாரு, லாஸ்ட் ஒரு பால்ல தப்பு பண்ணிட்டாரு. நோ பால். லாஸ்ட் ஒன் ரீபாலு, ஹைட் ஏறி இருக்கு, டிஸ்டன்ஸ் போகல, நல்ல டேக்கன்.
அவரோட போகல ரெண்டாவது விக்கெட் எடுக்கிறாரு. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, 39 ரன் அடிச்சிருக்காங்க கேஎஃப்சிசி. 40 ரன்கள் எடுத்தால் வெற்றி. எடியப்பட்டி அணியினருக்கு டார்கெட்டு 40. பவுலிங் எண்டில் குமார் அவருக்கான முதல் ஓவர், அணிக்கான முதல் ஓவர். ஈசிசி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கதிரேசன் மற்றும் முகில். ஃபர்ஸ்ட் ஒன் கிளீன் போல்டு, நல்ல ஸ்டார்ட்டு பவுலிங் டீமுக்கு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஈசிசி அணிக்காக ஒன் டவுனில் உள்ள வந்திருக்காரு மணிகண்டன். செகண்ட் ஒன் செம்லைன்லேயே போட்ட பால், ஒரு எஜ்ஜு கீப்பர் தலைக்கு மேலே போயிருக்கு. அங்கே தேர்ட்மேன் வந்தார், பால் கட் ஆகி மிஸ்பில்ல பவுண்டரி. ப்ரோ பார்த்து பார்த்து தேர்ட் ஒன் ஸ்டெம்லைன்லேயே போட்ட பால், லெக் பை ஸ்டார்ட் பால். லாஸ்ட் த்ரீ மோர் அழகாக லெக் சைடில் த்ரீ புட் ஓடி இருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு, நல்லா ஸ்டாப்பு ஃபீல்டர்கிட்ட சிங்கிள். லாஸ்ட் டூ மோர் பேட்டில் சரியான கனெக்ட் இல்லை, பவுலர்கிட்டயே போச்சு, பவுலரால் எடுக்க முடியல சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஸ்டெம்லைன்லேயே போட்ட பால் ஏற்கரு, குட் ஸ்டாப் ஃபீல்டர் கையிலேயே போயிருக்கு சிங்கிள். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி 7 ரன் அடித்து விளையாண்டுருக்காங்க இசிசி எடியப்பட்டி. பவுலிங் எண்டில் கோகுல் அவருக்கான முதல் ஓவர், அணிக்கான இரண்டாவது ஓவர். போன பால் ஒய்டு, ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால், திரும்ப ஒரு ஒய்டு, பேக் டு பேக் ரெண்டு ஒய்டு போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் சுத்தின இடத்துல இருந்து பவுன்ஸே எல்லாம் வந்துச்சு பாலில், அதனால கீப்பரால் பிடிக்க முடியல, தடுத்தது வயசில் சிங்கிள். செகண்ட் ஒன் சுத்தின இடத்துல இருந்து பவுன்ஸே இல்லை பாலில், அங்கே தேர்ட்மேன் தேக்கியிருக்காரு. வயசில் சிங்கிள் தேர்ட் ஒன் நான்கா, ஒன் பவுன்ஸ் பவுண்டரி. அவரோட பேட்ல இருந்து முதல் நான்கா பார்க்குறோம், இல்லை இரண்டாவது நான்கா பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் குத்துன இடத்துல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பால்ல டாட் பால். லாஸ்ட் டூ மோர் பேட்ல பட்டு ஒரு இன்சைடேஜ், கீப்பர் தேக்கியிருக்காரு டாட் பால். லாஸ்ட் ஒன் நேருக்கு நேரம் முட்டியிருக்காரு, ஒரு ஃபீல்டர் வந்திருக்காரு சிங்கிள். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, 16 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி விளையாண்டுருக்காங்க இசிசி. இன்னும் 6 பாலுக்கு 24 வேணும். பவுலிங் எண்டில் மணியரசன் அவருக்கான முதல் ஓவர், அணிக்கான இறுதி ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு அரைக்குள்ளே ஸ்லோயர் ஒன்று மிஸ் பண்ணிட்டாரு டாட் பால். செகண்ட் ஒன் கிளீன் போல்டு, ரெண்டாவது விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ரவுண்ட் பேட்ஸ்மேனாக உள்ளே வந்துட்டுருக்காரு கணேஷ். நாளுக்கு 24 வேணும், நாளையுமே வெளியடிக்கணும். தேர்ட் ஒன் டாட் பால், பால் ஒய்டு. ஃபோர்த் ஒன் ரீபால், திரும்ப அதே லைனில் போட்ட பால் ஒய்டு, தேர்ட்மேன் வந்து தேக்கியிருக்காரு, ஒய்டு ப்ளஸ் ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஷாட் பவுண்டரி தெரிச்சுட்டு போயிருக்கு. 4 மேட்ச் வின் பை கேஎஃப்சிசி கரிச்சிபாளையம். இரு அணிகளுக்கும் நாமக்கல் ஸ்போர்ட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள்.